தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக உயர்த்தும் சட்ட மசோதா கடந்த வெள்ளிக்கிழமையில் வந்து சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக திமுகவோட அத்தனை கூட்டணி கட்சிகளை எதிர்த்தும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் பெற்ற அத்தனை கட்சிகள் அதிமுக பாமக பாஜக உட்பட அத்தனை கட்சிகளை எதிர்த்தும் வந்து இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் இத்தனை கட்சிகள் எதிர்க்குது? அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? என்ன இல்லை இல்லை பாஜக வந்து இதை எதிர்க்கிறாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதிமுக இன்னைக்கு சட்டமன்றத்திலே இல்லை, அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இந்த மசோதா வர்றபோது சட்டமன்றத்திலே இல்லை. ஆகவே அவங்களாம் இதை எதிர்க்கிறாங்களா இல்லையாங்கிறத பற்றி எனக்கு வந்து தெளிவாக தெரியல. ஆனால் நாங்கள் எதிர்க்கிறதே நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கிற கட்சிகள் நாங்கள் எல்லாமே எதிர்க்கிறோம். காரணம் என்னென்னா 100வது மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் 8 மணி நேர வேலை நேரத்தை 12 மணி நேரமாகவோ 14 மணி நேரமாகவோ 16 மணி நேரமாகவோ மாற்றுவது என்பது கடந்த 100 ஆண்டுகளாக வந்து தொழிலாளிகள் அனுபவிச்சிருக்கக்கூடிய அடிப்படையான உரிமைகளை கை வைப்பது என்பது முக்கியமான விஷயம். நீங்கள் அந்த சட்ட திருத்தத்தை படிச்சிங்கன்னா தெரியும் என்னென்னா ரொம்ப இதாக வந்து அதாவது 51, 52, 53, 54, 56, 59 ஆகிய பிரிவுகளை அரசு விரும்பினால் ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலம் அவங்க வந்து இதை விலக்களிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ 51, 52 எட்டு மணி நேரம் தான் வேலை என்பதற்கு விலக்கு அளிக்கலாம். அதுக்கு மேலே வேலை செஞ்சால் ஓவர் டைம், ஓவர் டைமுக்கு விலக்கு அளிக்கலாம். அப்புறம் உணவுக்கான நேரம், அதுக்கு வந்து விலக்கு அளிக்கலாம். அப்புறம் வந்து இரவு, இப்படி ஒரு ஒரு செக்ஷனுக்கும் அவங்க வந்து விலக்கு அளிக்கலாம்னு ஒரே ஒரு திருத்தத்தை முன்மொழிஞ்சிட்டாங்க. இது வந்து அடிப்படையில் ரொம்ப மோசமானது. அது வந்து அடிப்படையில் வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொழிலாளிகள் அந்த அளவுக்கெல்லாம் இந்த காலத்தில் வேலை செஞ்சு வேலை செய்கிறதுக்கோ உழைப்பதற்கோ முடியாது. ஏற்கனவே நீண்ட காலமாக போராடி தான் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உழைப்பு உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வுங்கிற அடிப்படையில் சட்டம் கொண்டு வந்தோம். இன்றைக்கும் சில இடங்களில் குறிப்பிட்ட இடங்களில் விதிவிலக்காக 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்கிற நிலைமை இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, அது வந்து விதிவிலக்கானது. இப்போ விதிவிலக்கை நீங்கள் வந்து விதியாக கொண்டு வரும்போது தான் பிரச்சனை வருது. இவ்வளோ பிடிவாதமாக திமுக இருக்க என்ன காரணம்? கூட்டணி கட்சிகள் எதிர்க்கப்பவும் அதையும் தாண்டி கொண்டு வந்ததுக்கு என்ன அவசியம் என்ன இருக்கு? இல்லை அவங்க வந்து பிடிவாதமாக இருக்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதுக்கு மேலேயும் அப்படி இருப்பாங்களான்னு எனக்கு வந்து தெரியவா தெரியல. ஏன்னா ஒருவேளை சட்டமன்றத்தில் இந்த அளவுக்கு எதிர்ப்போம் அப்படிங்கிற அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒருவேளை ஒரு சாஃப்டாக டீல் பண்ணுவாங்கன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் அது வந்து உறுதியாக எதிர்ப்புங்கிற அடிப்படையில் எல்லா கட்சிகளும் வெளிநடப்பு செஞ்ச பிறகு அதுக்கு பிறகு திராவிட திமுக தலைமை வந்து யோசிக்கும் தான் நான் நினைக்கிறேன். இல்லை என்னென்னா பொதுவாக நம்முடைய முதலமைச்சர் வந்து எதையுமே நிதானமாக ரொம்ப ஆழ்ந்து யோசித்து ரொம்ப ஒரு நிதானமாக தான் எந்த முடிவும் எடுப்பார். அப்படி இருக்கிற போது இப்படி சட்டமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கிற சூழ்நிலை ஏன் வந்து அவர் தலையிட்டு உடனே ஒரு முடிவு எடுக்கலை? எல்லா சங்கமும் இருக்கிறாங்க, எல்லா கட்சியும் இருக்கிறாங்க, போது நம்ம வெயிட் பண்ணலாமேன்னு ஏன் ஒரு முடிவு வாங்க? ஆனால் உங்கள் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி சொல்கிறாரு, நான் காலையில் பார்த்து பேசினப்போ இல்லை கொண்டு வர மாட்டோம் பரிசீலனை. அப்படி தான் சொல்லியிருக்காரு அதையும் மீறி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஏதோ அரசில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் சில அமைச்சர்கள் அவங்களுடைய நிர்பந்தம் காரணமாக இருக்குமா என்னங்கன்னு தெரியல. எல்லாத்த விட என்னென்னா ஒரு மாநில அரசுக்கு நிச்சயமாக இன்றைக்கி வந்து ஒரு தேவை இருக்குங்கிறது உண்மை தான். என்னென்னா தொழில் வளம் அதிகமாக்கணும், தொழில் வளர்ச்சி பெறணும். தொழில் வளர்ச்சி பெறுவதனால தான் வந்து வேலை வாய்ப்புகளும் மற்றதை பெருகும், அரசுக்கு வருமானம் பெருகும் என்கிற ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து மாநில அரசு கையில் பணம் இல்லை புதுசாக தொழில் துவங்கிறதுக்கு. ஏற்கனவே பல தொழிற்சாலை துவங்கினாங்க முடியாது. மத்திய அரசு இப்போ அந்த நிலையில் இல்லை. ஆகவே தனியார் கார்ப்பரேட் முதலாளிகள் இவங்க நம்பி தான் தொழில் வளர்ச்சி என்பது இருக்குது, அவங்களுடைய மூலதனத்தை வரவழைக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் அதெல்லாம் கூட தப்புன்னு சொல்லலை. நீங்கள் கார்ப்பரேட்டை கொண்டு வரீங்க, கார்ப்பரேட் மூலதனம் வரட்டும், தொழில் வளர்ச்சி ஏற்படட்டும், நான் அதெல்லாம் கூட தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து அவங்க கோரிக்கையை ஏற்று தொழிலாளிகளுடைய உரிமையை கை வைக்கிறத தான் நாங்கள் ஏற்க மறுக்கிறோம். உங்கள் சட்டமன்ற சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கிட்டதுன்னா முதலமைச்சர் வேண்டுமென்றே அவையை புறக்கணிச்சுட்டு நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்ற மாதிரி விட்ட மாதிரி தானே நம்ம எடுத்துக்க முடியும். அது என்ன நடந்ததுங்கிறது நம்ம இப்போ நாமளாக பேசிக்கலாம், அர்த்தம் இல்லை. அவர் ஏன் வெளியில் அவர் அந்த நேரத்தில் இல்லை, இவங்க அதை கொண்டு வந்தாங்கிறது நீங்கள் ஏதோ எதேச்சியாக நடந்த உடனே நான் அப்படி பார்க்க விரும்பலை. முதலமைச்சர் வந்து இவங்ககிட்ட சொன்னது உண்மை, இம்மாதிரி எதுக்காக நாங்கள் கொண்டு வரலன்னு சொல்கிறது உண்மை, அதையும் மீறி நிறைவேற்றியிருக்காங்க. இப்போ நாளைக்கு தொழிற்சங்க கூட்டங்களை நடத்துகிறாங்க. அங்கே தொழிற்சங்க கூட்டத்தில் நடத்தலை, அந்த கூட்டத்தில் தொழிற்சங்கங்கள் எல்லாமே வந்து வலுவாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன்.
அதுக்கு பிறகு இந்த அரசு ஒரு ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த மசோதா திரும்ப பெறணுன்றதான் உங்களோட ஒரே கோரிக்கையாக இருக்கா? இப்பொழுதைக்கே அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கணும். இப்போ என்ன வாய்ப்புன்னா, இனிமேல் சட்டமன்றம் கூடினாதான் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு. இப்பொழுதைக்கே அதை நிறுத்தி வைக்கணும். அதாவது கவர்னருக்கு அனுப்பக்கூடாது, அது ஒப்புதல் பெறக்கூடாது, அப்படின்னு நிறுத்தி வைக்கணும். பிறகு அடுத்த சட்டமன்ற கூட்டம் வர்ற போது திரும்ப பெறுவதற்கான இதை கொண்டு வரணும். அது அப்படியே கலப்பில் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யாரும் கேட்க போகிறது கிடையாது. அதனால் அரசு விரும்பினா அதை நிச்சயமாக செய்யலாம். முதலமைச்சர் அதை செய்வார் என்று நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாங்கள் கூட நாளை இந்த கூட்டத்துடைய முடிவை பார்த்துக்கிட்டு முதலமைச்சர் நாங்கள் நேரடியாக சந்தித்து எல்லா எதிர்க்கட்சி கூட்டணிக்கு தலைவர்களும் முறை இல்லாமல் இருக்கிறோம். இது மாதிரி நீங்கள் அதை வந்து வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வற்புறுத்துவோம். அதையும் மீறி அரசு செயல்படுத்துன்னு சொன்னால் எல்லா கட்சிகளும் சேர்த்துக்கிட்டு நம்ம ஒன்றுபட்ட போராட்டத்தை நடத்துவதுங்கிற தவிர ஒரு வழி இல்லை என்பதையும் முதலமைச்சர்கிட்ட சொல்லலாம். அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் ஒரு தேவையிலேருந்து செய்கிற போது நாங்கள் எங்கள் தேவையிலேருந்து அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதையும் நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லிடலாம் என்று தான் நாங்கள் இருக்கோம். அமைச்சர்கள் சொல்கிற ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நெகிழ்வுத்தன்மை தேவைப்படுது, ஒன்றுக்கு கம்பல்சன் கிடையாது, விரும்புகிற நிறுவனங்கள் விரும்பின தொழிலாளர்கள் மட்டும்தான் அதை எடுத்துக்க போகிறாங்க, நாலு நாள் வேலை செஞ்சுட்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பெண்களுக்கும் வந்து அதிகமான வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. இல்லை இல்லை, அதாவது நீங்கள் அந்த சட்ட திருத்தத்தில் இருக்கிற அந்த செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து சில பிரிவுகளை நாங்கள் வந்து சில விசேஷ காரணங்களுக்காக எக்ஸம்ட் பண்ணுறோம், விதிவிலக்கு கொடுக்குறோங்கிறாங்க. அப்போ விதிவிலக்கு கொடுத்தாக்க எந்த ஃபேக்ட்ரி எந்த இதுங்கிறதெல்லாம் அவங்களும் சொல்கிறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் அது மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அதில் ஆக்கில் எல்லா ஃபேக்ட்ரிஸுக்கும் விரும்புகிற அரசு பை நோட்டிஃபிகேஷன் விரும்புகிற எல்லா ஃபேக்ட்ரிக்கும் எல்லா இதுக்கும் தான் அது வந்து பொருந்துன்னு சொல்கிறாங்க. ஆகவே இதுக்கு பொருந்தும் அதுக்கு பொருந்தும் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓவர் டைம்ன்ற கான்செப்ட் ஏற்கனவே இருக்குது தானே சார், அதை தாண்டி இதுக்கான அவசியம் என்ன இருக்குது? அதான் சொல்கிறேன். அதாவது இந்த இது மூலம் என்னென்னா, இப்போ எட்டு மணி நேரம் வேலை செய்கிற இடத்துல சில நேரத்தில் பத்து அந்த வேலை முடியல, பத்து மணி நேரம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இதை கொண்டு வந்தாச்சுன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பன்னெண்டு மணி நேரம் ஆக்கியாச்சுன்னு வைங்க, அப்புறம் ஏன் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு ஓவர் டைம் பேமெண்ட்டு ஏன் கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே இது எந்த விதத்தில் பார்த்தாலும் தொழிலாளி ஏற்கனவே அனுபவித்து கொண்டிருக்கிற பல உரிமைகளை பறிப்பதற்கான மசோதாவாக இருக்குது என்று தான் நாங்கள் வந்து விரும்புகிறோம். எல்லாத்த விட என்னென்னா, ஏற்கனவே இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் வந்தபோதும் வேறு பல மாநிலங்களில் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் இந்த சட்டம் வந்தபோதும் தமிழக முதலமைச்சர் திமுக தலைவருங்கும் போது கண்டித்து வலுவானுக்கு அறிக்கையெல்லாம் விட்டார். அப்போ அதே மசோதாவை ஏன் இப்போ திரும்ப கொண்டு வராங்கிறது தான் கேள்வி. இப்போ முத்தலக் போலவோ குடியுரிமை திருத்த சட்டம் போலவோ வந்து எத்தனை கட்சிகள் எதிர்ப்பையும் மீறி பெரும்பான்மை இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக பாஜக நிறைவேற்றியது போல தான் திமுகவும் இங்கே அப்படி நடந்துக்குது அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை இல்லை, திமுகவை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஒரு சட்டம் கொண்டு வராங்க, சட்டமன்றத்தில் எதிர்ப்பு வந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் எதிர்ப்பு வந்த பிறகு அவங்க அதன் மீது எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்து தான் நம்ம இப்படி தீர்மானிக்கலாம். அவங்கள பொறுத்தவரை இப்போ நாளைக்கு தொழிற்சங்க கூட்டத்தை கூட்டுறாங்க, அமைச்சர்கள் பேசுகிறாங்க. நாளைக்கு தொழிற்சங்கங்கள் வலுவாக எதுக்கிறது வந்த பிறகு என்ன செய்கிறாங்க பொறுத்து தான் நம்ம அந்த முடிவுக்கு வர முடியும். எந்த விதத்திலையும் எங்களை பொறுத்தவரை பாஜகவையும் திமுகவையும் ஒன்றா பார்க்க முடியாது. அதுலேயும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை பல விஷயங்களில் நிதானமாக எல்லாரோடையும் கலந்து பேசி தான் முடிவெடுக்கிற ஒரு பழக்கத்தை அவர் வச்சிருக்கிறார். ஒரு இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் மற்றவங்களோடு கலந்து நிதானமாக முடிவெடுத்து நிதானமாக ப்ரொசீட் பண்ணுற ஒவ்வொரு அடியையும் யோசித்து யோசித்து தான் வைக்கிற ஒரு இது இருக்குது. ஆகவே நிச்சயமாக இதில் வந்து ஒரு எதிர்ப்பு வருகிற போது இதை அவர் வந்து கவனத்தில் எடுத்துக்குவார். கவனத்தில் எடுத்துக்கிட்டு நிச்சயமாக இதை செயல்படுத்தாமல் இருக்கலாம். பின்னாடி இதை விதிவிலக்க இதை வந்து விட்ரா பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுப்பார்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். தொழிலாளர்களோட வெளியுலக தொடர்பே அந்து போயிடும். 12 மணி நேரம் டியூட்டின்னா கிளம்புறது போகிறதெல்லாம் சேர்த்து ஒரு 16 மணி நேரம் வந்து தொழிற்சாலையிலேயே இயந்திரம் போல் வந்து இயங்க வேண்டியது இருக்கும். குறிப்பாக பெண்கள் வந்து வேலைக்கு இப்போ தான் போய்கிட்டு ஒரு ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற நேரத்தில் அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறது ஒரு தடையாக அமைஞ்சிடும், இல்லை குடும்பத்தில் வந்து இனிமேல் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பல மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆமாம், இது உண்மை தானே. அதாவது 12 மணி நேரம், அதில் 12 மணி நேரம்னு இல்லை, தேவையானால் 16 மணி நேரமாக கூட மாற்றலாம். 12 மணி நேரமாக 10 மணி நேரமாங்கிறது இல்லை, எவ்வளோ வேணாலும் மாற்றலாம். ஸோ அப்படின்னா ஒரு தொழிலாளி இப்போ செங்கல்பட்டுலேருந்து இங்கே வராரு வேலைக்கு, 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு வரணும், 2 மணி நேரம் திரும்ப போகணும், ஒரு 12 மணி நேரம் உள்ளே இருக்கிறாரு, 16 மணி நேரம் இவர் வந்து தொழிற்சாலையை ஒட்டியே இருந்துட்டார்னா அவர் குடும்பத்தை என்ன பார்ப்பார், என்ன பராமரிப்பார்? அப்போ குடும்பத்துக்கும் அவருக்கு என்ன உறவு ஏற்படும்? இதில் சொல்கிறாங்க பெண்களுக்கு அதிக இப்படியான நிலைமை ஏற்பட்டால் பெண்களுக்கு எப்படி வேலைக்கு வருவாங்க? 16 மணி நேரம் அவங்க தொழிற்சாலையே வேலை செய்யுங்கிற நிலைமை ஏற்பட்டால்
இந்த போக்குவரத்தை எல்லாம் சேர்த்து பெண்கள் யாருமே வேலைக்கு வர்றதுக்கு யோசிப்பாங்களே, குழந்தை இருக்கும், வீட்டில் பல பணிகள் இருக்கும், முதியவர்கள் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் பராமரிக்கிற பொறுப்பு இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் அவங்க தான் செய்கிறாங்க. ஸோ அது எப்படி அவங்க வந்து பெண்கள் அதை ஈடுபடுப்பாங்க? ஆகவே பெண்களுக்கு அதிகமான பாதிப்பு உருவான்னு தான் நான் கருதுகிறேன். இந்த இந்த அமலாக்கினா பெண்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படும் என்று தான் நான் கருதுகிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது முதல் தடவை கூட்டணி கட்சிகளே வந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது, ஒரு சிறு தீப்பொறி தான் ஒரு பேரழிவுக்கு காரணமாக. இது வந்து திமுக கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துமா அல்லது வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கா? இல்லை இல்லை, கூட்டணிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் நினைக்கல. ஏன்னா கூட்டணி என்பது எங்களை பொறுத்தவரையில் பிஜேபி அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு திமுகவோடு நாங்கள் வந்து எல்லாரும் இணைஞ்சு நிற்கிறோம். அது பாராளுமன்றத்தில் தேர்தல் வருது, நாளைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் வருதுன்னா பாஜகவே வெற்றி பெறக்கூடாது, அந்த ஆட்சியை வீழ்த்தணும், தமிழ்நாட்டில் அவங்க கால் ஒன்று அனுமதிக்கக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்கு தான் நம்ம திமுகவோடு எல்லோரும் இணைஞ்சு நிற்கிறோம். அதனால் திமுக இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அவங்க ஆட்சியில் அவங்க என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம், அது அவங்க முழு சுதந்திரம் இருக்குது ஆளுங்கட்சிங்கிற போது. ஆனால் அதையெல்லாம் கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்ளணுங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்க எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அல்லது ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. எனவே அவங்க அவங்க பாதையை வற்புறுத்துகிற போது நாங்கள் எங்கள் பாதையை வற்புறுத்துவதற்கு எங்களுக்கும் உரிமை இருக்குது. அவங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வரதுக்கு உரிமை இருக்குன்னா அதை எதிர்க்கிற உரிமை எங்களுக்கும் எதிர்க்கட்சிங்கிற முறையில் கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட எங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு தான் பார்க்குறோம். அப்படியான ஒரு மோசமான நிலைமை, ஒரு விரிசல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான நிலைமையை முதலமைச்சர் அனுமதிக்க மாட்டார் என்று இப்போது நான் நம்புகிறேன். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே சட்டமன்றத்தில் இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட் சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அது கடுமையான எதிர்ப்பை வந்து உருவாக்குச்சு. வெளியில் தெரியாட்டால் கூட உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்தது. அதையெல்லாம் கண்ணில் எடுத்துகிட்டு அதை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றாமல் அப்படியே பெண்டிங்காக வச்சுட்டாங்க. ஒரு எதிர்ப்பு வந்தோடனே அதை பெண்டிங்காக வச்சுட்டாங்க. அது மாதிரி இதுலேயும் ஒரு எதிர்ப்பு வருகிற போது முதலமைச்சர் நிதானமாக சில முடிவுகளை எடுப்பார் அப்படி தான் நான் நினைக்கிறேன்.